ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். ஐபிபிபியில் யூபிஐ ஐடியை எப்படி டைனமிக்காக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ தொகுப்பு. நீங்கள் இன்னும் ஐபிபிபி ஜீரோ பேலன்ஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா ஜஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க, உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஐபிபி ஜீரோ பேலன்ஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வீட்டிலேருந்தே ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து ஓப்பன் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் 1 இயர்க்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணலேருந்து 1 இயர்க்குள்ளே டிஜிட்டல் அக்கௌண்ட்டை, நார்மல் அக்கௌண்ட்டாக உங்களுடைய ஆதாரையும் ஃபோனையும் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஐபிபிபி அக்சஸ் பாயிண்டில் கொடுத்து நார்மல் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணலைன்னா சைலண்ட் அக்கௌண்ட்டாக மாறிடும். சைலண்ட் அக்கௌண்ட்னாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது, அங்கே போய் ரீகேஒய்சி பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரீகேஒய்சி பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம யூபிஐ சர்வீஸில் போய் எப்படி டைனமிக் ஐடி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். யூபிஐ சர்வீஸஸில் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு 8 ஆப்ஷன்ஸ் காமிக்கும், ஓகேங்களா. இந்த 8 ஆப்ஷன்ஸ் காமிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோனில் லொக்கேஷன் வந்து ஆனில் இருக்கணும், ஆனில் இருந்தால் காமிக்கும். இதில் சென்ட் மணி, ரிக்வெஸ்ட் மணி, பெண்டிங் ரிக்வஸ்ட், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, மேனேஜ் பெனிஃபிஷரி, மேனேஜ் யூபிஐ ஐடி, பிளாக் பார் அன்பிளாக் யூபிஐ ஐடி, கம்ப்ளைண்ட், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதோடைய அவுட்லுக் பார்த்துடலாம். சென்ட் மணி அப்படின்றது நீங்கள் பிஹெச்ஏஎம் யூபிஐ ஐடி வச்சு சென்ட் பண்ணுறது தான் சென்ட் மணி, ஓகேங்களா. ரிக்வஸ்ட் மணி அப்படின்றது என்னென்னா, யார்ட்டையும் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த யூபிஐ ஐடி போட்டு வெரிஃபை போட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அவங்களுடைய யூபிஐ ஐடி போட்டு வெரிஃபை கொடுத்து ரிக்வஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ பெண்டிங் ரிக்வஸ்ட், உங்ககிட்ட ஏதோ பெண்டிங் ரிக்வஸ்ட் இருக்கா அப்படின்றதையும் இந்த பெண்டிங் ரிக்வஸ்ட் ஆப்ஷன்ஸில் போய் நம்ம பார்த்துடலாம். அதில் பெண்டிங் வித் மீ, பெண்டிங் வித் பேயர் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ எந்த பெண்டிங்கும் இல்லை. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஏற்கனவே நடந்த ஹிஸ்ட்ரி, அது வந்து காமிக்கும், ஓகேங்களா. அப்புறம் மேனேஜ் பெனிஃபிஷரி, மேனேஜ் பெனிஃபிஷரியில் வந்து உங்களுடைய குவைட் ஆஃபன் யாருக்கும் நீங்கள் வந்து யூபிஐ ஐடி மூலமாக வந்து காசு அனுப்புறீங்கன்னா அவங்கள ஆட் நியூ பெனிஃபிஷரி கொடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஃபைனலாக வந்து நம்ம மேனேஜ் யூபிஐ ஐடிக்கு வந்தாச்சு. மேனேஜ் யூபிஐ ஐடின்றது நீங்கள் இப்போது உங்களுடைய டைனமிக் யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணுறது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபிபிபி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோடனே உங்களுடைய மொபைல் நம்பர் அட் போஸ்ட் பேங்க், அதுதான் உங்களுடைய டீஃபால்ட் யூபிஐ ஐடி. நிறைய பேர் வந்து அட் போஸ்ட் பேங்க் வந்து மறந்தது ப்ரோ, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்பாங்க. நம்ம இதில் ஐபிபிபின்றது என்னது, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். அதில் இந்தியாவே எடுத்துருங்க, போஸ்ட்டு பேமெண்ட்டையும் எடுத்துருங்க, பேங்க், ஓகேங்களா. அட் போஸ்ட் பேங்க் இதுதான் வந்து டீஃபால்ட்டான யூபிஐ ஐடி. இப்போ நம்ம என்னுடைய நம்பரை வச்சு அட் போஸ்ட் பேங்க் வேணாம், எனக்கு யூனிக்காக வேணும் அப்படின்னா மேனேஜ் யூபிஐ ஐடி அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. டைனமிக்காக க்ரியேட் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ யூபிஐ ஐடி பார் பிஹெச்ஏஎம் யூபிஐ ஐடினு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு செக் அவைலபிலிட்டி கேட்கும். நீங்கள் நீங்கள் மைண்டில் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதை டைப் பண்ணி செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா ஓகே இந்த இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் அதையே வந்து நீங்கள் டீஃபால்ட்டாக வச்சுக்கலாம். இதுலேயே 2-3 வச்சுட்டு செட் ஆஸ் ப்ரைமரி, எது வந்து ப்ரைமரியாக வைக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் சர்வர் ஸ்லோவாக இருக்குது, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ வந்து க்ரியேட் கொடுத்தாச்சு. இங்கே நம்மளுக்கு வந்து செக் அவைலபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். செக் அவைலபிலிட்டி வந்துருச்சுன்னா நம்ம வந்து இப்போ MRVH அட் போஸ்ட் பேங்க் அப்படின்னு நம்ம கொடுக்கலான்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மோர் போகிறோம், மேனேஜ் யூபிஐ ஐடி, க்ரியேட் நியூ யூபிஐ ஐடி. இதில் போய் செக் அவைலபிலிட்டி கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் என்னோடது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் மொபைல் நம்பர் அட் போஸ்ட் பேங்க்னு இருந்துச்சு, அதை வந்து நான் வந்து ஸ்மார்ட் MRV அட் போஸ்ட் பேங்க் அப்படின்னு நான் மாற்றிட்டேன், ஓகேங்களா. இதே ப்ரொசீஜர் தான், பட் இங்கே வந்து இப்போ நம்மளுக்கு உள்ளே போக மாட்டேங்குது. 1, 2, 3 இது யூபிஐ ஐடி கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் எது செட் ஆஸ் ப்ரைமரி வச்சுக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சர்வர் டவுனாக இருக்கனால நம்மளால் உள்ளே போய் க்ரியேட் பண்ண முடியல. இதில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அட் போஸ்ட் பேங்க்னு இருக்கும். இங்கே வந்து அட்டு இப்போ நான் எம்ஆர்விஹெச் அட் போஸ்ட் பேங்க் செக் அவைலபிலிட்டி கொடுப்பேன். அவைலபிலிட்டி இருந்தால் அட் ஜஸ்ட் போய் நம்மளுக்கு ஓடிபி கொடுத்து நம்மளுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதேமாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற உங்களுடைய யூபிஐ ஐடி வேண்டாம் அப்படின்னா டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.